வணக்கம் ஹியூமன் டிவி நேயர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசி டாக்கீஸில் இருக்கோம். இன்றைக்கி பிரபுதேவா நடிப்பில் வெளிவந்த மைடியர் பூதம் படத்தை எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி இருந்தது படம் பார்க்குறது? நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டே இருந்தீங்களா படம் இல்லை? பிரபுதேவா அவர் அந்த பூதம்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குங்க, குழந்தைங்களோட பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம், பெரியவங்களுக்கான படம் கிடையாது இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு, ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பிரபுதேவா சூப்பராக இருந்துச்சு. சாமியார் ஸ்டோரி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பிரபுதேவா இல்லை, அப்படி இல்லை, மில்கி வே கேலக்ஸி மட்டும் அவ்வளோதான், மற்றபடி ஏற்ற மாட்டேன். ஆ, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிரபுதேவா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு படம். குழந்தைகள் எல்லாருக்குமே நல்லா என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரோ. குழந்தைகள் ஃபேமிலி மூவி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். படம் வந்து போகிறதே தெரியாது, ரொம்ப நல்ல படம். குழந்தைங்களோட போய் பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பராக பண்ணிடுறேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரபுதேவோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரபுதேவா அந்த டான்ஸஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆக்சுவலி. குழந்தைங்களோட போய் பாருங்க, அதை ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தைங்களோட பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக சின்ன பசங்கலாம் செம்மையாக பார்ப்பாங்க. சின்ன பையன் வீடியோ செம்மையாக இருக்கும். விஎஃப்எக்ஸ் லாஸ்டில் அவ்வளோவா இல்லை, பட் பிரபுதேவா ஆக்டிங் அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் காமெடியாக இருக்கும், நல்லா காமெடியாக இருக்கும். சென்டிமெண்ட்டு கிளைமேக்ஸில் தான் பயங்கரமாக சென்டிமெண்ட்.